உங்களுக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்குன்னா நீங்கள் புரலாங்கிட்டா தான் மாத்திரை போடணும். மாண்டிலியூகாஸ்டு லிவோசெட்ரிசின் ஒரு அந்த அலர்ஜி ப்ரிவெண்டிங் மாத்திரை வந்து நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதுவும் நீங்கள் ஆஸ்மாட்டிக்காக இருக்குது, ஆஸ்மாட்டிக் டேப்லெட்ஸ்லாம் புரலாங்கிட்டா வருஷக்கணக்கில் போடுறதா சொல்லியிருக்கீங்க. ஆஸ்மாங்கிறது அந்த வியாதியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் அ ஜெனட்டிக்கலி டிட்டர்மின்டு. அது போக ஒரு அலர்ஜன், ஒரு எக்ஸ்டர்னல் அலர்ஜன்னால் வருது. எக்ஸ்டர்னலாக ஒரு போலன் கிரெயின், உங்கள் வீட்டில் நிற்கிற ஒரு பூஞ்செடியில் உள்ள அந்த மகரந்த துகள் வந்து உங்களுக்கு அதனால் ஒரு அலர்ஜி வருது. இல்லைனா ஹவுஸ் டஸ்ட் அலர்ஜி. ஹவுஸ் டஸ்ட் அலர்ஜினால் தூக்கி பொறுக்கக்கூடாது, ஸ்வாப் பண்ணி எடுக்கணும் வீட்டை. ஒட்டட சில அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கும், அப்போ ஒட்டட அடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி குறிப்பிட்ட அலர்ஜி இருந்தால் உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் ஆகாமல் பார்த்துக்கிட்டா நீங்கள் வராமல் தடுக்கலாம். மற்றபடி அலர்ஜிக்கு ரைனைட்டிஸுங்கிறது அது ஒரு இன்பான், உங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே அந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா டெய்லி ஒரு மாத்திரை அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு மாத்திரை போட்டால் சிலருக்கு நல்லாயிருக்கும். மாத்திரை போட்டால் அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இதாக சின்ன குழந்தைகளுக்கு வரும்போது அந்த அலர்ஜிக்கு ரைனைட்டிஸை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலாம், பின்னால் ஆசமேட்டிக்காக மாற வாய்ப்பு இருக்குது. அந்த அலர்ஜிக்குரிய ஃபேக்டரை நீங்கள் டீல் பண்ணலைன்னா ஆஸ்மா மெடிசின் வந்து அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அதில் மாத்திரை சாப்பிட்றது வந்து ஒரு மருத்துவர் பரிந்துரையின் பேரில் தான் சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது அது சந்தோஷமாக சாப்பிட்க வேண்டியதான். அதில் வேறு ஒன்றும் வழியே இல்லை. கண்ட்ரோலாக இருக்குதா உங்களுக்கு? அதான் கண்ட்ரோலாக இல்லை, ஆஸ்மாட்டிக்கு மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கு, நிறைய சாப்பிட வேண்டியிருக்கு, அது வயிற்றுக்கு எடுத்துருது அப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னா இன்ஹேலேஷன் இருக்குது, ரோட்டா கேப்சன் இருக்குது, அதெல்லாம் வந்து வாய் ஒரு மாத்திரையை போட்டு லேசாக பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பவுடரை உறிஞ்சால் போதும். அப்படி ஒரு உரி உறிஞ்சாலே என் லங்ஸுக்குள்ளே டெபாசிட் ஆயிரும். அது இல்லை சிவியராக இருக்குன்னா நெபலைசேஷன் பண்ணிக்கலாம். அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்குது, அதை போட்டு கரண்டில் ஆன் பண்ணிங்கன்னா அது நெபலைஸ் பண்ணி கொடுக்கும், அப்படி ஆவியாக வரும். அதை வந்து நீங்கள் மாஸ்க் வச்சு சும்மா சுவாசிச்சுட்டு இருந்தாலே போதும். அது ஒன்று ஒழுங்க வேண்டாம், ஒன்று வேண்டாம், சும்மா சுவாசத்திலே அந்த காட்டிலே உள்ளே போய் மருந்து லங்ஸில் டைலட்டேஷன் கொடுத்துரும். இந்த மாதிரி நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போது அதை வந்து நீங்கள் ஒரு மாத்திரையை விழுங்குதுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சிம்டம் இருக்குது, பஸ்ஸில் கூட போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு மாத்திரையை போட்டு அவ்வளோதான், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுது. பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், சிம்டம் வருதுன்னா அவ்வளோதான், ஒரு மாத்திரை எடுக்கணும், உள்ளே போடணும், பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கஞ்சா அடிக்கிறவங்க உரிமா அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது அதே மாதிரி தான், நம்ம வந்து நோய்க்காக வேண்டிய வைத்தியத்துக்காக வேண்டிய முறைகள் இருக்குது. அந்த இன்ஹலேஷனுங்கிறது அப்படி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுக்கும்போது அந்த மருந்து வெளியில் வரும். அப்போ அந்த ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் மூச்சு உள்ளே இழுக்கணும், அப்படி உள்ளே இழுக்கும்போது ப்ரெஸ் பண்ணணும். அந்த லங் அந்த ஹேண்டு கோஆர்டினேஷன் சிலருக்கு கிடைக்காது, வயசு போக போக கிடைக்காது. நீங்கள் இதை அழுத்தும் போது மூச்சு இழுத்து முடிச்சிருப்பீங்க, அப்புறம் மருந்து எங்கே நிற்கும்? வாயில் தான் நிற்கும், உள்ளே போகாது. அதனால் உரியும் போதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். எப்படியும் உறிஞ்சாதான் ரிலீஸே ஆகும் அந்த மருந்து. அதனால் உரியும் போது போயிடும். வீட்டில் இருக்கீங்கன்னா நெபலைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லாமல் செய்ய முடியாது. ரொம்ப சிவியர் ஆசமாட்டிங்கன்னா ஸ்டீராய்டு டெப்போ ப்ரிப்பரேஷன் இருக்குது. ரொம்ப இந்த பனிக்காலத்தில் ரொம்ப அடிக்கடி தொந்தரவுக்கு ஹாஸ்பிட்டல் போண்டிருக்குன்னா அந்த டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த ஸ்டீராய்டு ஊசியை ஒன்று போட்டாங்கன்னா ஒரு 20 நாளைக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். மற்ற மருந்துகளை குறைச்சி எடுத்துக்கலாம்.